வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டூ ஆர் மோர் கான்ட்ராக்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கான்ட்ராக்டுக்கு மேலே ரெண்டு கான்ட்ராக்ட், மூணு கான்ட்ராக்ட் கூட சைமன்டேனியஸாக நடக்கலாம். அப்போ ரெண்டு கான்ட்ராக்ட் அப்படி நடந்தது அப்படின்னா எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் ஹாஸ் டேக்கன் டூ கான்ட்ராக்ட்ஸ் ஆன் 1st October 1985. த பொசிஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் on 30th September 1986 is as follows. பாருங்கள், கான்ட்ராக்ட் ஒன்னுக்கான இன்ஃபர்மேஷன் இது, அண்ட் கான்ட்ராக்ட் டூக்கான இன்ஃபர்மேஷன் இது. ரெண்டு கான்ட்ராக்ட்டுமே 1st October அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் 30th September வந்து அதோடய பொசிஷன் என்னன்றதை சொல்லியிருக்காங்க. த பிளான்ட் அட் சைட் இஸ் டு பி டெப்ரிசியேட்டட் அட் 10%. ப்ரிப்பேர் த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஈச் ஒர்க் ஷோயிங் த நோஷனல் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ த ப்ராஃபிட் டு பி ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, நம்ம இப்போ நோஷனல் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு என்ன அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதையும் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நம்ம இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடலாம். எஸ், இதுதான் வந்து ஃபார்மேட். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பக்கத்துலேயே இன்னொரு கான்ட்ராக்டையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், கான்ட்ராக்ட் ஒன், கான்ட்ராக்ட் டூ, அதே மாதிரி கிரெடிட் சைடும் கான்ட்ராக்ட் ஒன் அண்ட் கான்ட்ராக்ட் டூ போட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல் பாருங்கள், ஃபார் கான்ட்ராக்ட் ஒனுக்கு 5,80,000, கான்ட்ராக்ட் டூக்கு 10,80,000. அதே மாதிரி அடுத்து எழுத வேண்டியது வேஜஸ் பெய்டு 11,24,000, 16,50,000. ஓகேவா, இதோட வேஜஸ் பேயபிளும் சேர்த்து எழுதிட்டோம். வேஜஸ் பேயபிள்ன்றது என்னது, அவுட்ஸ்டாண்டிங். இங்கே இருக்குது பாருங்கள், 36,000 ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்டுக்கு அண்ட் செகண்ட் கான்ட்ராக்ட்டுக்கு 54,000. ஸோ அதையும் நம்ம எழுதியாச்சு, சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, அதர் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதர் எக்ஸ்பென்சஸ் 28,000, 60,000. அதர் எக்ஸ்பென்சஸ்லையுமே உங்களுக்கு டியூ இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ 4,000, 9,000. ஸோ இதையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். பாருங்கள், அதர் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், டியூவும் எழுதியாச்சு. ஓகேவா, இப்போ பிளான்ட் அட் சைட் இருக்குது. ஓகே, பிளான்ட் அட் சைட் நம்ம வந்து எழுதுறதுக்கு என்னென்னா உங்களுக்கு டெப்ரிசியேஷன் டைரெக்டாக கேல்குலேட் பண்ணிடலாம். பாருங்கள், 1,60,000 பிளான்ட்டு அண்ட் 3 lakh. இதுக்கு டெப்ரிசியேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10%. அதாவது இதுக்கு முந்தின வீடியோலலாம் நம்ம பிளான்ட்டோட பேலன்ஸ் ஓப்பனிங் வந்து டெபிட்டில் காமிச்சிட்டு அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் என்னன்றதை க்ரெடிட்டில் காமிச்சோம். இது வந்து நெக்ஸ்ட் மெத்தட், இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது டெப்ரிசியேஷனை மாத்திரம் நம்ம டெபிட்டில் காமிக்கிறது, அந்த மெத்தடில் இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, 1,60,000 10% பார்த்தீங்கன்னா 16,000. அதே மாதிரி 3 lakh 10% பார்த்தீங்கன்னா 30,000. ஓகேவா, இந்த மெத்தடில் போட்டாலும் சரி, இல்லை நம்ம முன்னாடி போட்ட மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸும் க்ளோசிங் பேலன்ஸ் காமிக்கிற அந்த மெத்தடில் போட்டாலும் சரி, நமக்கு வந்து ஆன்சர் சேமாக தான் வரும். நீங்கள் வேணால் அந்த மெத்தடில் போட்டு கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமில் இந்த மெத்தடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், டெப்ரிசியேஷன் டெபிட் சைட். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ் மெட்டீரியல் அட் சைட். அப்போ இதை யூஸ் பண்ணலை, ஸோ திஸ் இஸ் அவர் க்ளோசிங்கில் இருக்கும், ஸோ க்ரெடிட் பண்ணியாச்சு 40,000, 60,000. ஓகேவா, இப்போ நம்ம வேஜஸ் பேயபிள் எழுதிட்டோம், அதர் எக்ஸ்பென்சஸ் டியூவும் எழுதிட்டோம். இப்போ நம்ம எழுத வேண்டியது என்னென்னா ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடும் தான். ஓகே, அது எந்த ஹெட்டிங்கில் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ன்ற ஹெட்டிங்கில் வரப்போகுது. ஸோ ஒர்க் சர்டிஃபைடு எழுதியாச்சு 16 lakh 30 lakh, அதே மாதிரி ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடு எழுதியாச்சு 80,000 90,000. ஓகேவா, இப்போ நம்ம எல்லா விஷயமும் எழுதியாச்சு, கொடுத்துருக்க ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கான்ட்ராக்ட் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா க்ரெடிட் சைடில் தான் பேலன்ஸ் வருது. அப்போ க்ரெடிட் சைடில் என்ன பேலன்ஸ் வந்துச்சுன்னா அர்த்தம்னா நோஷனல் லாஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ 68,000 நோஷனல் லாஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கான்ட்ராக்ட் டூக்கு பார்க்கலாம், நமக்கு வந்து டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் வருது. இது உங்களுக்கு தெரியும், நோஷனல் ப்ராஃபிட்டை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ இந்த லாஸ் வருது பார்த்தீங்களா, இந்த லாஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது ப்ராஃபிட்டோட, அதாவது இப்போ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா, அந்த ப்ராஃபிட்டோட இந்த லாஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். கான்ட்ராக்ட் டூவில் வர ப்ராஃபிட்டில் இந்த கான்ட்ராக்ட் ஒன்னோட லாஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் பேலன்ஸ் ஷீட் போடும்பொழுது. ஓகே, இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு போட போகிறது இல்லை, சும்மா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த லாஸை என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் உங்களுக்காக நான் சொன்னேன். இப்போ நோஷனல் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ இந்த நோஷனல் ப்ராஃபிட்டை கான்ட்ராக்ட் டூவில் இருக்கிறத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எது எதுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் ரிசர்வ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இல்லையா. அது எந்த ப்ரொபோர்ஷன் அப்படின்றது ஒர்க் சர்டிஃபைடையும் கான்ட்ராக்ட் ப்ரைஸையும் பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம்,
ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% இருக்குது கான்ட்ராக்ட் ப்ரைஸில். பாருங்கள், கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து கான்ட்ராக்ட் டூவோடது தான் எடுத்து போடணும். அதே மாதிரி ஒர்க் சர்டிஃபைடும் கான்ட்ராக்ட் டூவோடது தான் எடுத்து போடணும். ஓகே, அப்போ 50%. அப்போ 50%னா இது தேர்ட் கேட்டகரியில் வருது. ஓகே, இப்போ வந்து 2/3 ஆஃப் த நோஷனல் ப்ராஃபிட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட் 2,67,000 இன்டூ 2/3 இன்டூ கேஷ் ரிசீவ் டிவைடட் பை ஒர்க் சர்டிஃபைட். கேஷ் ரிசீவ் பாருங்கள், கான்ட்ராக்ட் டூவில் 22,50,000 அண்ட் ஒர்க் சர்டிஃபைட் பாருங்கள், ஒர்க் சர்டிஃபைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 lakh. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா 1,33,500. ஸோ இந்த தான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு போக போகிறது. ஓகேவா, இப்போ பாருங்கள் 1,33,500. இப்போ இதோட பேலன்சிங் ஃபிகர் தான் ரிசர்வ். ஓகேவா, இப்போ பாருங்கள் பேலன்சிங் ஃபிகரும் உங்களுக்கு அதே 1,33,500 வந்திருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் 2 or more கான்ட்ராக்ட்ஸ் வந்தாலும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள், நான் உங்கள் ஆன்சரை செக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.